profit and loss appropriation account இப்ப பாக்க போறோம் அது சம்பந்தமா ஒரு sum பாக்க போறோம் இப்ப the capital of raw material was rupees 50,000 and 30,000 respectively as on 1st January 2016 அப்ப கேபிடல் இன்ட்ரோ듀ஸ் பண்ணது ஆரம்பத்துல 30,000 ஒண்ணு 50,000 ஒண்ணு ஆச்சா ரஹீம் இஸ் என்டைட்டில் டு salary of rupees 4000 per month ஒரு மாசத்துக்கு 400 ரூபாய் மாதிரி 12 மாசத்துக்கு அவன் டிரா பண்ணிருக்கான் இன்ட்ரஸ்ட் அலௌடு 6% per annum on capital கேபிடலுக்கு வந்து எவ்வளவுன்னா 6% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிருக்காங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ஈக்குவலி அப்படின்னு கொடுத்தாச்சு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஃப்ரம் ராகிங் அப்படின்னு சொல்லிட்டு ₹540 அது ரேஜ் பர்சன்டேஜ் கொடுக்கல அமௌண்டே கொடுத்துட்டான் அதனால அது கால்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கமிஷன் அட் 10% இஸ் அலோட் டு ராம் ஆஃப்டர் த கமிஷன் பே நெட் ப்ராஃபிட் இஸ் ₹30,000 ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் இந்த கொஷனில் ரெண்டு டைப் இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் சோல் ட்ரேடர் மாதிரி கிடையாது இது பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்புறம் சேலரி கமிஷன் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணது போக மீதி வர ப்ராஃபிட்டை தான் பார்ட்னர்ஸ் வந்து நம்ம கேபிட்டல் ரேஷியோலையோ இல்லை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலையோ பிரிச்சுக்கணும் இப்போ இங்கே இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 10% இஸ் அலோடு டு ராம் ஆஃப்டர் த கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போ ஆஃப்டர் த கமிஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதை இப்போ சப்போஸ் வேற அமௌண்ட் ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன் இங்கே பை நெட் ப்ராஃபிட்டு ஒரு அமௌண்ட் வருது சில அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்லாம் அதில் போடுறீங்க அப்படின்னா பிஃபோர் த கமிஷன் ஆஃப்டர் த கமிஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நெட் ப்ராஃபிட் 10,000 இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த சம்மு கிடையாது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது 10,000 அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ப்ளஸ் ஒரு 2,000 மொத்தம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலு அல்லது சேலரி இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ 10% கமிஷன் ஆன் இதுக்கு ஒருத்தர் கொடுக்குறோம் 10% அப்படின்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இந்த 10,000 இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணது போக 6,000 மீதி 6,000 இருக்கு இல்லைங்களா இதை பிஃபோர் கமிஷன் கொடுத்துருந்தா அப்படியே நீங்கள் 10/100 போட்டு அந்த கமிஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம் ₹600 வரும் ஆச்சுங்களா ஆஃப்டர் த கமிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் 6,000 போட்டு இன்டூ 10/110 110 எவ்வளோன்னா 10 எவ்வளோ ஏன்னா கமிஷனையும் சேர்த்து இன்க்ளூசிவ் ஆகுது நார்மலாக 100 அதோட கமிஷன் சேர்த்தா 110 பேலன்ஸ் அந்த 6,000 அப்போ 10 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி போட்டு கழிக்கணும் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து எப்படின்னா ஆஃப்டர் கமிஷன் பெய்யும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் 10% அப்படின்னா 10/110 இதை மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணோம் வச்சுங்களா சம பார்த்துங்க இப்போ நம்ம சம் போட போகிறோம் சொல்யூஷனில் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்டால் சொல்லுங்கள் Profit and Loss Appropriation Account உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்மெட்டை ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் டெபிட்டு கிரெடிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இல்லையா பை நெட் ப்ராஃபிட் 30,000 சார் 30,000 ருபீஸ் அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒன்று இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் டூ சன்ரீஷன் போட்டு இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது டூ சன்ரீஷன் போடுங்க அல்லது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு போடுங்களா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு போட்டு யாருக்கு இப்போ ஏஸ் கேபிட்டல் பேர் என்ன ராமார் ராம்ஸ் அப்போ ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டலாக இருந்தால் ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடலாம் ஃப்ளக்சுவேட்டிங்னா என்ன பண்ணோம் ராம்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும் அங்கே அதை எதை பற்றி மென்ஷன் பண்ணல அதனால் ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அடுத்து ரஹீம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ பர்சன்ட்டு 6% இவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான் 50,000 6%னா 3,000 ருபீஸ் அச்சா இப்போ 30,000 அது அடுத்தது 30,000 6% அப்படின்னா 1,800 அப்போ கேபிட்டலை போட்டிங்க அப்புறம் ஒருத்தருக்கு சேலரி கொடுத்துருப்போம் பாருங்க டு சேலரி ரஹீம் சார் டு ரஹீம் அப்படின்னு என்ன பண்ணோம் 4,000 ரஹீம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும் இல்லையா ரஹீம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டில் சேலரி கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும் எவ்வளோ வருது 400 பர் மந்த் 400 பர் மந்த் அப்படின்னா 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4,800 ருபீஸ்
அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இருக்கா? சார் சார் சொல்லுங்க சார். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ட்ராயிங்ஸ் அதுக்கு நீங்க என்ன பண்ணோம்? அவர் யார கொடுத்துறீங்க? ராமதர் ரஹீம்கா. பாருங்கப்பா சார். ரஹீம் சார். கொஸ்டின் நம்பர் ரஹீம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வருது? 540 சார். 540 மீதி மீதி ஏதாவது இருக்கா? இல்லை சார். அவ்வளோதான். இப்போ கமிஷன் கொடுக்குறோம். கமிஷன் எவ்வளோ கொடுக்குறோம்? யார் ராம் அலவுடா? ராம் இஸ் என்டைட்டில் டு கமிஷன் அட் 10% ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் நீ என்ன பண்ணோம்? முதல்ல கிரெடிட்டை கூட்டிக்கணும். டோட்டல் பண்ணிங்கன்னா 30,540. இப்போ இங்கேயும் 30,540. இந்த 30,540 மைனஸ் 3,000 போயிடுது, 1,800 போயிடுது, 4,800 போயிடுது. அப்போ எவ்வளோ வருது? 20,000. இந்த இடத்துல வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 20,940. இதை போடக்கூடாது, இதில் இருந்து தான் கேல்குலேட் பண்ணோம். இந்த அமௌண்ட்டில் கேல்குலேஷன் எப்படி பண்ணோம்? டு கமிஷன், கமிஷனுக்கு என்ன வரணும்? அவனுடைய ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். கமிஷன் இது ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? சுமார் ரஃபா போடுறேன். 20,940 10 அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? 11 டிவைட் பண்ணி பாருங்க. 19,004 36 வருதா? இவ்வளோ தான் வருது. இப்போ இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம்? இட் வில் பி ஷேர்டு பை ராம் அண்ட் ரஹீம் ஈக்குவலி. அப்போ என்ன வரணும்? அப்போ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எப்படி? ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரஹீம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டிவைடட் பை 2. எவ்வளோ பண்ணிங்க என்ன வரும்? 9,580. அச்சா, இது இவர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போய்டும், இது அவர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போய்டும். ஐ மீன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் அப்படி இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போய்டும். ராம்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே கரண்ட் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் போடணும். ஐ மீன் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடாக இருந்தால், புரியுதுங்களா? அதாவது சாரி, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடாக இருந்தால். ஓகே, க்ளோஸ் இட்.